எனக்கு ஒரு விஷயம் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை பற்றி பேசுகிறதா வேண்டாமா அப்படின்னு என்னால் தீர்மானிக்க முடியல. குருநாதரை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலே கடவுளையே புரிஞ்சுக்கிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு விதத்தில் நரேனும் அப்படித்தான். உனக்கு என்ன புரியலேன்னு சொல்லு, என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். நரேன் அமெரிக்காவில் நடத்தின சொற்பொழிவுகளில் முக்கியமான சில பகுதிகள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அவன் சர்வமத சபையிலையும் வேறு சில முக்கியமான இடங்கள்லையும் பேசும்போது ஒரு இடத்துல கூட என்னோட குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான்னு ஒரு வார்த்தை கூட அவரை பற்றி பேசலையே. நம்ம குருநாதர் கிட்ட அவனுக்கு இருக்கிற ஈடுபாடு அவ்வளவுதானா? அப்படி இல்லை. அது அவனுக்கு கிடைச்சிருக்கிற உலக புகழில் அவன் வேணும்னா இப்போ துவக்க போகிற மிஷனுக்கு விவேகானந்தா மிஷன் அப்படிங்கிற பேரே வச்சிருக்கலாம். நம்ம குருநாதருடைய பெயரை விட விவேகானந்தருடைய பெயர் தான் உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். நீ சொல்றது கரெக்டு தான். ஆனால் அவன் நம்ம குருநாதருக்கு தர வேண்டிய உரிய மரியாதையை முக்கியமான லெக்சர்ஸில் கொடுக்கலையே. அவன் ஓரளவுக்கு இந்து மதத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஆடியன்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கான். இந்து மதம்னா என்னன்னே தெரியாத இடத்துல குருநாதரை பற்றி அதிகமாக பேசினா அவங்க ஏதாவது தவறாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது மேலை நாடுகளில் அவங்க ஃபாலோ பண்ணுற மதங்கள் எல்லாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஸ்தாபித்தது. ஆனால் இந்து மதம் அப்படி இல்லை. அப்படி இருக்கிற ஜனங்கக்கிட்ட புது ஐடியாஸையெல்லாம் சொல்லும்போது அவங்க இருக்கிற மனப்பான்மையில் இவங்க ஏதோ புது மதத்தை துவங்கியிருக்காங்க போல இருக்குன்னு நினப்பாங்க. இப்போது பிரம்ம சமாஜம் இருக்குது, அதை ராஜா ராம் மோகன் ராய் துவக்கினார்னு சொல்கிறோம். அது மாதிரி ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம் இதெல்லாம் ஒரு புது மதம்னு நினச்சிடக்கூடாது. இந்தியாவோட சனாதன தர்மத்தோட புது வடிவம் இது. பல்லாயிரம் வருஷமாக இருக்கிற இந்து மதத்தோட மறுமலர்ச்சி தான் இது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் நரேனோட விருப்பம். இன்னைக்கு நம்ம நரேனுடைய பிரிட்டிஷ் சிஷ்யை மார்கரெட் நோபிள் இங்கே வராங்களாம், தெரியுமா? அப்படியா? அவங்க நம்ம கலாச்சாரத்திலையும் நம்ம மதத்தின் மேலேயும் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருக்காங்கன்னு நரேன் சொல்லியிருக்கான். அவங்க இப்போ இந்தியாவுக்கே வந்திருக்காங்களா? ஆமாம். நமது ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்திலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷனிலும் மிகுந்த ஈடுபாடுடைய உங்கள் அனைவருக்கும் இங்கிலாண்டிலிருந்து வந்திருக்கும் மிஸ் மார்கரெட் நோபல் அவர்களை அறிமுகம் செய்யவே இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தோம். இங்கிலாந்திலிருந்து பாரதத்திற்கு வந்தவர்கள் என்றால் நம்மை அதிகாரம் செய்து ஆள வந்தவர்களையே பார்த்து பழகிவிட்ட நீங்கள் இந்திய மக்களுக்கு, குறிப்பாக ஏழை பெண்களுக்கு சேவை செய்வதையே தன் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு நம்மிடையே வந்திருப்பவர் மிஸ் மார்கரெட் நோபல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் இருந்து ஏனையோர் வந்து எனக்கு சிஷ்யர்களாக சேர்ந்தாலும் அவர்கள் அனைவரிலும் மிகச்சிறந்தவர்களில் ஒருவர் மிஸ் மார்கரெட் நோபல். இங்கிலாந்தில் இந்து மதத்தின் தாக்கம் என்பதை குறித்து அவர் உரை நிகழ்த்துவார். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் இந்தியா, இப்படி ஒரு சொற்பொழிவை தொடங்கி அமெரிக்காவின் சர்வமத சபையில் கூடியிருந்த அனைவரையும் தன் தெய்வீகத்தாலும் தன் ஆன்மீக ஆளுமையாலும் அடிமைப்படுத்திய சுவாமிஜி என்னையும் அவரோட சிஷ்யையாக ஏற்றுக்கொண்டிருப்பதில் நான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறேன். பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பாதையில் சுவாமி விவேகானந்தர் எனும் மகானை தொடரும் ஒரு குழந்தையாக நான் இங்கு சேர்ந்துள்ளேன். இங்கிலாந்தில் சுவாமிஜியின் வேதாந்தத்தில் ஈடுபாடு கொண்டு அவருடைய வழியிலேயே நான் செல்ல வேண்டும் என்றும் நான் இந்தியாவுக்கே வந்துவிட விரும்புகிறேன் என்றும் கூறினேன். இங்கிலாந்தில் இந்து மதத்தின் தாக்கம், முக்கியமாக சுவாமிஜியின் தாக்கம் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது என்பதற்கு நான் ஒரு சிறிய உதாரணம்தான். நான் இந்தியாவிற்கே வர வேண்டும் என்று சொன்னதும் சுவாமிஜி கூறினார், உன்னால் மேல் நாடுகளில் உள்ள சுகபோக வாழ்க்கை முறைகளை எல்லாம் விடுத்து
ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்ள முடியுமா? அது உனக்கு சாத்தியமாகுமா என்று யோசித்து முடிவு செய் என்று கூறினார். நன்றாக யோசித்து முடிவு செய்த பிறகுதான் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். சுவாமிஜியின் கட்டளைப்படி நான் முக்கியமாக பெண்களின் கல்விக்காக பாடுபடுவேன். இங்கு பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கே செல்வதில்லை. அவர்களுக்கென்று பள்ளிக்கூடங்களே கிடையாது என்று அறிந்த பின் அதிர்ச்சி அடைந்தேன். ஆகவே ஒரு சிறிய முயற்சியாக நம் பெண்களுக்கென்று தனியாக ஒரு பள்ளிக்கூடம் துவக்க இருக்கிறேன். சுவாமிஜியின் கட்டளைப்படி இந்த பள்ளிக்கூடம் இந்திய கலாச்சாரத்தை ஒட்டி அதே சமயம் நவீன உலகின் கருத்துக்களும் நிறைந்த ஒரு பள்ளியாக திகழும். மாதாஜி, இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிற மார்கரெட் நோபல் அப்படிங்கிற பெண்மணியை பற்றி நரேன் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் இல்லையா? ஆமாம். அவங்க உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வர சொல். ஆ, வாங்க. உன்னை பற்றி நரேன் சொல்லி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நேரில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வாமா உட்கார். எத்தனை நாள் கல்கத்தால தங்கறதா வந்திருக்கேன்? நான் இங்க இந்தியாவிலேயே நிரந்தரமா குடியேறலாம்தான் வந்திருக்கேன். இங்க ஏழைகளுக்காக, முக்கியமா ஏழை பெண்களுக்காக சேவை செய்யணும். பெண்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணுங்கிற எண்ணத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடக்கணும். உனக்கு தெய்வ கடாட்சம் ரொம்ப இருக்குமா? நீ உண்மையான ஆன்ம திருப்தியோட தான் தெய்வ காரியங்கள் செய்யறதுக்காக இந்த பாரத நாட்டுக்கே வந்திருக்க. அதுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஆமா, நீ எங்க தங்கியிருக்க? இங்கிலாந்துலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் என்னோட இன்னும் ரெண்டு மூணு பெண்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. அவங்க எல்லாரும் ஒன்ன மாதிரி நிரந்தரமா இந்தியாவில் தங்கணும்ன்ற எண்ணத்துல இங்க வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் இல்லாத போது நீ எப்ப வேணா இங்க வந்து என்னோட தங்கிக்கலாம். அது என்னோட பாக்கியம். அப்படியே சேரேன். இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்க பெண்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலான் இருக்கேன். அப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறது தான் உன்னோட முதல் வேலைன்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கூலை நீங்க தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கி வைக்கணும். நிச்சயமா வரேன். இப்ப நீ தொடங்கி இருக்கிற பள்ளிக்கூடம் சின்னதா இருந்தாலும் அது நாளடைவில் பெரிய ஸ்கூலாகவும் காலேஜாகவும் யூனிவர்சிட்டியாகவும் வளரணும்னு நான் காளி மாதவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம இந்து மத பழக்கத்தில் பல நூற்றாண்டுகளாக பெண்களுக்கு சந்நியாச ஆசிரமம் கொடுக்கறது இல்லை. அதுக்கு காரணம், பெண்கள் இயற்கையிலேயே சன்னியாசிகள் தான். அவங்களுக்கு இருக்கிற மனிதாபிமானம், சாதாரண விஷயங்கள் மேல ஆசை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் இயற்கையாவே பெண்களுக்கு உண்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பெண்களால ஆச்சாரத்தோட சன்னியாசியா இருக்க முடியாது, அதனால அவங்களுக்கு சன்னியாசம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நரேன் எல்லா விஷயத்திலையும் மாறுபட்ட சிந்தனை உடையவன் இல்லையா? அதனால நம்ம சாரதா மாதா தலைமையில பெண் துறவிகளுக்குன்னு தனியா ஒரு மடம் துவங்கலாம்னு நினைக்கிறான். இப்போ இங்கிலாந்துலேருந்து மார்கெட் நோபல் அப்படின்னு ஒரு லேடி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு கூட நரேன் சன்னியாசம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, சன்னியாசி ஆகிறதுக்கு
எனக்கு அருகதை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அதுக்கான சன்னியாச தீட்சை கொடுக்கணும். உனக்கு நிச்சயம் அந்த அருகதை உண்டு. ஆனாலும் என்னுடைய சக துறவிகளும் நானும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துல எப்படி சன்னியாச தீட்சை கொடுக்கறதுங்கிறத பத்தி ரொம்ப ஆலோசனை பண்ணி சில முறைகளை எல்லாம் வகுத்திருக்கோம். அந்த முறைப்படி நான் என்ன செய்யணும்? சந்நியாசத்துக்கு முதல் படியா உனக்கு பிரம்மச்சரிய தீட்சை கொடுக்கறேன். அதுக்கான மந்திரோபதேசமும் செய்கிறேன். சில காலம் அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் பின்பற்றின பிறகு ஒரு சரியான சந்தர்ப்பத்துல சந்நியாச தீட்சை கொடுக்கறத பத்தி தீர்மானம் பண்ணலாம். எனக்கு அதுக்கு தகுதி இருக்குன்னு இன்னும் உங்க மனசுல தோணலையா? இதுவரைக்கும் நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு பிஏ டிகிரி கொடுக்கறேன்னு ஒரு மாணவி கிட்ட சொன்னா உனக்கு எம்ஏ டிகிரி கொடுக்கற தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது அடுத்த படி, ஒரு படி மேல போகணும். அந்த தகுதி உனக்கு கிடைக்கும்னு நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல பிரம்மச்சரிய தீட்சை கொடுக்கறதோட உனக்கு ஒரு புது பெயரும் கொடுக்க போறேன். இதுவும் எங்க வழக்கம். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இன்னிலிருந்து எனக்கு என்ன பேர் வைக்க போறீங்க சுவாமிஜி? சமர்ப்பிக்கப்பட்டவள், அதாவது ஆண்டவனிடம் சமர்ப்பிக்கப்பட்டவள் அப்படிங்கிற அர்த்தத்துல சிஸ்டர் நிவேதிதா. புது புது வியாதிகளை பரப்பிட்டு இருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சம் வந்து 1000 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப பிளேக் நோயா? நரேன், நரேன், கல்கட்டாவில் ஏதோ ஒரு நோய் பரவி அதனால பல பேர் கஷ்டப்படுறாங்க, சில பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்தது இல்லையா? அந்த நோய்க்கு பேரு பிளேகா. பிளேகா? அது ரொம்ப கொடூரமான நோயாச்சே, அதை ட்ரீட் பண்றதும் ரொம்ப கஷ்டம். அந்த நோய் வேற வேகமா பரவிடுமே. சுவாமிஜி, நீங்க உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்க, உங்களுக்கு ஆபத்து வந்துரு போகுது. ஆபத்தை கண்டு ஓடுறதுக்காகவா நாங்கள்லாம் சன்னியாசம் வாங்கிக்கிட்டோம்? இந்த நோயால கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும். சுகாதாரம் இல்லாததுனாலதான் இந்த நோய் பரவுது. அப்படி சுகாதாரம் இல்லாம இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் சுத்தப்படுத்தணும். நிரஞ்சன், நம்ம மடத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த வேலையில ஈடுபடணும். அதை தவிர ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்த எல்லாரும் கூட இந்த வேலையில ஈடுபடணும்னு சொல்லிடு. சுவாமிஜி, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், கல்கத்தால பிளேக் பரவிட்டு இருக்கான். அது மேலும் மேலும் பரவாம தடுக்கிறதுக்கும் அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் நாங்க எந்தெந்த குடிசை பகுதிக்கெல்லாம் போனோம், என்னென்ன வேலை செய்யணும் நீங்களே சொல்லுங்க. நாமெல்லாம் உழைக்க தயாரா இருக்கலாம், அதுக்கு மருந்து வாங்கணும், இட இடமா போகணும், நிறைய செலவாகுமே, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் ஏது? ஏழை மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது அதுக்கு தொண்டு செய்ய பயன்படாத பணம் நமக்கு எதுக்கு? மடத்துக்காக வாங்கியிருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துருவோம். கோயில் கட்டுறதுக்காக பல பேர் டொனேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த பணத்தையும் எடுத்து செலவு பண்ணுவோம். அப்படி நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சுவாமிஜி. இந்த பிளேக் நிவாரண உதவிக்காக முதல்ல டொனேஷன்ஸ் கேட்போம். முதல் டொனேஷனாக என்கிட்ட இருக்கிற 500 ரூபா கொடுக்குறேன். அப்புறம் உங்கள் இந்தியன் டிசேபிள்ஸ், அமெரிக்கன் டிசேபிள்ஸ் எல்லார்கிட்டேருந்தும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம். அதை வச்சு வேலையை தொடங்கிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளூர்லேயும் வசூல் பண்ணிக்கலாம். வாய் தரங்க, மெதுவா மெதுவா.
சுவாமிஜி ஆஸ்மாவால் தான் மூச்சு விட கஷ்டப்படுறாரு. ஓரளவு இது மருந்தில் குணமாகும்னாலும் சுற்றுப்புறம் காற்று இதெல்லாம் சுத்தமாக இருக்கிற ஒரு இடத்துல கொஞ்ச நாள் அவர் போய் இருக்கிறதா நல்லது. கேத்ரி மகாராஜா தன்னோட ஹில் ஸ்டேஷன் அரண்மனை இருக்கிற நைனிடாலுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்க சொல்லி சுவாமிஜியை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சுவாமிஜி தட்ஸ் எக்ஸலண்ட். நைனிடால் ரொம்ப நல்ல இடம். மகாராஜா உங்களை சகல வசதிகளோடு கவனிச்சுக்க கூப்பிட்றாருன்னு நீங்க உடனே கொஞ்ச நாள் அங்க போய் தங்கிறது நல்லது. இங்க பிளேக்னால கஷ்டப்படுற ஜனங்களை எல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? நரேன், பிளேக் தான் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சே. எஸ் ஹீ இஸ் ரைட். நீங்க துவங்கி இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் இந்த பிளேக் காலத்துல ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிற சேவையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இதை கல்கத்தா மறக்கவே மறக்காது. சுவாமிஜி நீங்க பெரிய ஞானி, நான் சாதாரண டாக்டர். இருந்தாலும் சுவரை வச்சுதான் சித்திரம் வரைய முடியுங்கிற பழமொழி தான் என் நினைவுக்கு வருது. உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்க சேவையெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ண முடியும். அதனால நீங்க நைனிடால் போகணும்னு நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். வாங்க மகாராஜா. நமஸ்காரம். உட்காருங்க. இங்க இருக்கிற இந்த நண்பர்களை எல்லாம் நீங்க சந்திச்சதில்ல. இவங்க நாலு பேருமே இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. இவங்க சிஸ்டர் நிவேதிதா. தன் வாழ்நாள் பூரா இந்தியர்களோட முன்னேற்றத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறவங்க. இவர் மிஸ்டர் குட்வின். அமெரிக்காவில் என்னை சந்திச்சதுலேருந்து என் கூடவே இருக்கார். நான் பேசுகிற இடத்துல எல்லாம் என் பேச்சை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார். இவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சேவியர். நமஸ்தே. இவங்க ரெண்டு பேருமே நம்ம கலாச்சாரத்து மேல உள்ள ஈடுபாட்டுனால இங்க இமயமலையிலேயே ஒரு நல்ல இடமா பார்த்து ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஒன் சைடாவே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இவர் மகாராஜா ஆஃப் கேத்ரி. பல வருஷமாவே என்னுடைய நண்பர். நண்பர்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க சுவாமிஜி. நான் உங்களுடைய பணிவான சிஷ்ய. உங்களை பத்தி சுவாமிஜி முதல்லயே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தங்கமான மனசுன்னு சொல்லியிருக்கார். அது சுவாமிஜியோட பெருந்தன்மை. நீங்க இமயமலையில ஒரு இடம் சொல்றீங்க, எந்த இடத்துல தேடிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் இப்ப அல்மோரால தங்கியிருக்கோம். அந்த ஜில்லாவில நல்ல இடம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கோம். தட்ஸ் அன் எக்ஸலண்ட் பிளேஸ். நல்ல இடத்துல தான் தேடுறீங்க. மாயாவதிங்கிற கிராமத்துல ஆசிரமம் கட்டக்கூடிய பெரிய இடம் கிடைக்கும் போல் இருக்குன்னு இப்பதான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அங்க போறதுக்கு நல்ல ரோடு வசதி கிடையாது. அல்மோராவிலிருந்து அங்க போறதுக்கு 3 இல்ல 4 நாள் குதிரையில போகணுமா. பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க அங்க வந்து தங்கிட்டீங்கன்னா விட்டுட்டு போகவே மனசு இருக்காது. அதுவும் இல்லாம நீங்க எங்க ஊர் கேத்திரிக்கு வந்தீங்கன்னா உங்களை வரவேற்க நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண வசதியா இருக்கும். ஆனா இங்க நைனிடால்ல எனக்கு இருக்கிற இந்த வசதிக்கு நான் உங்களுக்கு பண்ண ஏற்பாடுகள்லாம் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரமாதமான இடம் கொடுத்துருக்கீங்க. இங்க இருந்து இமயமலையை நல்லா தரிசனம் பண்ணிட்டே இருக்க முடியுது. கூடவே குருநாதர் வேற இருக்கார். இதை விட வேற என்ன கம்ஃபர்ட் வேணும் உங்களுக்கு? சுவாமிஜி, வித் யுவர் பெர்மிஷன் நான் இப்படியே மலைப்பிரதேசத்துல ஒரு வாக் போயிட்டு வரேன்.
உங்களுக்கு தான் இப்போ கம்பெனிக்கு மகாராஜா வந்துட்டாரு. எக்ஸலன்ட் ஐடியா. லெட் மீ ஆல்சோ ஜாயின் ஹிம். தாராளமா போயிட்டு வாங்க. நிவேதிதா, வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ்? நாம எல்லாரும் வாக் போலாம். ஷூர், வை நாட். இட்ஸ் எ பிரிவிலேஜ் மீட்டிங் யூ, யுவர் ஹைனஸ். நாங்கெல்லாம் இங்கே நைனிதால இருக்கும் போதே உங்களை மறுபடியும் சந்திக்க முடியும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி. சுவாமிஜி இங்கே வந்து தங்க போறாரு தெரிஞ்சதுமே நானும் அதே டேட்ஸில் வரணும் தான் வந்திருக்கேன். வண்டர்ஃபுல். ஸோ வில் டேக் லீவ். நல்லது. ஒளியாதே ஜகத்திற்கு உடைத்திடுவோம்.